வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்பான்சர் கட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் வந்து நேற்று ஏஜ் ஆஃப் சாஸ்டர் பார்த்தோம்னா அதில் கண்டினியூஸ் பார்க்கலாம். க்ரானிக்கல்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணோம். அப்போ வந்து பிஃபோர் சாஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன க்ரானிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேமன்ஸ் ப்ரூட்டு, இந்த லேமன் அப்படின்றவர் வந்து ப்ரூட் அப்படின்றத எழுதியிருக்காரு. இந்த லேமன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாங் ஆஃப் ஆர்லே கிங்ஸ் இன் ஒர்செஸ்டர், ஒர்செஸ்டர்லேருந்து ஆர்லே கிங் கிட்ட இந்த மாங் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேமான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் எழுதின ஒர்க் வந்து ப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 1205 கம்ப்ளீட் பண்ணாங்க. 16,000 லைன்ஸை கொண்ட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யாரை பற்றியெல்லாம் இந்த இவர் எழுதியிருக்காரு லேமான் அப்படின்றவர் வந்து ப்ரூட் அப்படின்ற ஒர்க்கில் ஏனியாஸ்லேருந்து ப்ரூட்டஸ் வரைக்கும் உள்ள ஒர்க்கு எல்லாமே எழுதியிருக்காரு. ஏனியாஸ் பற்றி, ப்ரூட்டஸ் பற்றி, அடுத்து கேட்வெல்லர் பற்றி, இந்த மாதிரி எல்லாரையும் பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரூட்டுன்ற ஒர்க்குக்கு சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமன் டி ப்ரூட் பை வேஸ், வேஸ் அப்படின்றவர் எழுதின ரோமன் டி ப்ரூட் அப்படின்றது தான் இந்த ப்ரூட்டுன்ற ஒர்க்குக்கு பேஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது சோர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து வேறு என்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது, என்ன க்ரானிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோரி ஆஃப் இங்கிலாந்து பை ராபர்ட் மேனிங் ஆஃப் ப்ரூனே. ஸ்டோரி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஒர்க்கை வந்து ராபர்ட் மேனிங் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த ப்ரூனே அப்படின்றத வந்து அவரோட பர்த் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரைமிங் க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு ராபர்ட் ஆஃப் க்ளோசஸ்டர்ன்றது வந்து பர்த் பிளேஸு, ராபர்ட்டோட பர்த் பிளேஸு. இப்போ க்ளோசஸ்டர்லேருந்து ராபர்ட் அப்படின்றவர் எழுதின ரைமிங் க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ஒர்க்கும், ஸ்டோரி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற க்ரானிக்கல்ஸ் எழுதினவர் வந்து ராபர்ட் மேனிங், அவர் எழுந்த அவரோட ஊர் வந்துட்டு ப்ரூனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து லேமான்ஸோட ப்ரூட் அப்படின்றது இதெல்லாம் க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து க்ரானிக்கல்ஸுக்கு அடுத்து என்ன புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோன்னா ரிலீஜியஸ் அண்ட் டைடாக்டிக் போயிட்ரி. இந்த ரிலீஜியஸ் அண்ட் டைடாக்டிக் போயட்ரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதை பற்றி சொல்லுதுன்னா மொராலிட்டியை பற்றி சொல்லுது. ஆர்முலாம் அப்படின்ற ஒரு ஒர்க்கை சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீஸ்ட் ஆர்ம் அப்படின்றவர் எழுதினது. இது 12-15 எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 10,000 லைன்ஸ் இருக்குது. இது இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த டைலக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்ற டைலக்டில் இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணுறது வந்து வால்டர் அப்படின்றவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இந்த போயமில். அடுத்து வந்து த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு 12-20 எழுதியிருக்காங்க. ஆனால் இது யார் எழுதினாங்க அப்படின்னு தெரியல, அனானிமஸ் தான். ஆனால் இது ஒரு பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இது கிடைக்கல, இப்போ வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அலிட்ரேட்டிவ் போயம் வந்து இது அனானிமஸ் போயம்ஸ் தான், யார் எழுதினாங்கன்னே தெரியல. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேர்ல் பியூரிட்டி, பேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு அலிகாரிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த போயமோட நேம் எல்லாமே பேர்ல்ஸ் அப்படின்றது வந்து ஃபைனஸ்ட் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரிட்டி அப்படின்றது டைடாக்டிக் தீமு, பேஷன்ஸும் அதே தான். அடுத்து சர் கேவின் அண்ட் த க்ரீன் நைட் அப்படின்றது வந்து பெஸ்ட்டு மிட்லேண்ட் இங்கிலீஷ் ரொமான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கு வந்து பெஸ்ட்டு மிடில் இங்கிலீஷ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாதிரி த ரொமான்சஸ் அப்படின்றதுல த மேட்டர் ஆஃப் இங்கிலாந்து, மேட்டர் ஆஃப் பிரிட்டன், அதே மாதிரி மேட்டர் ஆஃப் ரோம் அண்ட் க்ரீக், அடுத்து த மேட்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஒர்க்கோட நேம்லாம் ஜஸ்ட்டு எதை சேர்ந்ததுன்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானு தெரியலை. ஜஸ்ட்டு வேணும்னா இந்த மேட்டர் ஆஃப் பிரிட்டனில் உள்ளது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இதை கொடுத்துட்டு இது எது ஃப்ரான்ஸை சேர்ந்த ஏதாவது ஒன்று தூக்கி கொடுத்துடலாம், இல்லைனா இங்கிலாண்டை சேர்ந்தது ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். மூணு விஷயங்கள் கொடுத்துட்டு நாலாவதாக வேறு எதுனா ஒரு ஒர்க்கை கொடுக்கலாம். இது அந்தளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரோஸ் பார்க்கலாம். த ஆங்க்ரின் ரிவில் அப்படின்ற ஒரு ப்ரோஸு. இது வந்து 3 நோபல் லேடிஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து த எயின்பைட் ஆஃப் இன்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ரோஸு. இது வந்து டேன் மைக்கேல் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது எப்போ எழுதியிருக்காருனா 1340. இவர் வந்து கேன்டர்பரி அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த ஒர்க்கை வந்து ஆக்சுவலாக இவர் எங்கேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா ஃப்ரெஞ்ச்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எந்த டைலக்டில் இது இருக்குது அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் கெண்டிஸ் அப்படின்ற டைலக்டில் இருக்குது இந்த ஒர்க்கு வந்துட்டு. த எயின்பிட்
த எயின்பைட் ஆஃப் இன்விட் அப்படின்ற ஒர்க்கை வந்து டேன் மைக்கேல்ன்றவர் 1340 எழுதியிருக்காரு. இவர் கேனபரியை சேர்ந்தவர். ஃப்ரெஞ்ச்லேருந்து இந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணி சவுத் ஈஸ்டர்ன் கெண்டிஸில் எழுதியிருக்காரு. சாசரோட பீரியடில் இருந்த அதர் போயட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் கோவர். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். இவரை வந்து சீஃப் ரைவல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவரை வந்து மாரல் கோவர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய்லஸ் அண்ட் க்ரூசேடரில் வந்துட்டு இவர் நம்ம சாசர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இவர் எழுதின ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெக்குலம் மெடிட்டண்டிஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஃப்ரெஞ்சில் எழுதியிருப்பார். அது தொலைஞ்சிருக்கும், மீண்டும் வந்து 1895 கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வேக்ஸ் கிளாமண்டிஸ் அப்படின்ற ஒர்க்கை லாட்டினில் எழுதியிருப்பார். இது வந்து 10265 லைன்ஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு கன்ஃபெசியோ அமாண்டிஸ் அப்படின்ற ஒர்க்கை இங்கிலீஷில் எழுதியிருப்பார். இது 33,000 லைன்ஸ் கொண்டது. இதில் 141 ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து 7 டெட்லி சின்ன பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஷேக்ஸ்பியர் வந்து பெரிக்கல்ஸ் இஸ் பார்ட்லி பேஸ்ட் ஆன் அப்போலியனஸ் ஆஃப் டயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒர்க்கில் வந்து இந்த ஒர்க்கில் ஜான் கோவர் வந்து இந்த ஒர்க்கில் குறிப்பிட்டு கன்ஃபெசியோ அமாண்டிஸில் வந்து இப்படி ஷேக்ஸ்பியர் வந்து பெரிக்கல்ஸ் இஸ் பார்ட்லி பேஸ்ட் ஆன் அப்போலியனஸ் ஆஃப் டயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனை கொடுத்து யார் இப்படி குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லலாம், எந்த ஒர்க்கில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். கன்ஃபெசியோ அமாண்டிஸில் ஜான் கோவர். அடுத்து வில்லியம் லேன்லேண்டு. இவரை வந்து லேங்லே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவரோட ஒர்க் வந்து த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த ப்ளூமன். இது வந்து 3 வெர்ஷனில் கிடைக்கிது. வெர்ஸ் ஏ வந்துட்டு 2500 லைன்ஸ்லையும், பி வந்து 7200 லைன்ஸ்லையும், சி வந்து 7300 லைன்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து 8 விஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது என்ன டைலாக்டில் இருக்குன்னா சதர்ன் அண்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்ம் வந்து கியூரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சர் கேவைன் அண்ட் க்ரீன் நைட் அப்படின்ற ஒர்க்கு. இதோட ஆதர் வந்துட்டு கேவைன் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெஸ்ட் மிட்லேண்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 101 லைன்ஸ் 101 ஸ்டான்ஸாஸும் 2530 லைன்ஸும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நரேட்டிவ் போயம்ஸு. இது வந்து சர் கேவைன் அண்ட் த க்ரீன் நைட்டை வந்து பெஸ்ட்டு நோன் ஆர்த்தோரியன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டு நோன் ஆர்த்தோரியன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 பிளாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுலாம் நமக்கு டெப்த்தாக தேவையில்லை. அடுத்து வந்து ஜான் பார்பரு. இவர் எழுந்தது வந்து த ரைஸ் ஆஃப் ப்ரூஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ப்ரோஸ் ஒர்க்கு சொல்கிறாங்க. ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் யார் யார் சாசரோட பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் வைக்லீஃப். இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தியாலஜியன். இவர் வந்து அதிகமாக லாட்டினில் வந்து புக்ஸ் எழுதியிருப்பார். இந்த வைக்லீஃப் வந்து என்னென்னா அதிகமாக ரிலிஜியஸ் சம்மந்தமாக ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதனால் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் லொலாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பைபிளில் வந்து இங்கிலீஷில் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஜான் வைக்லீஃப் தான் 1384. இவரோட அசிஸ்டண்ட் யாருன்னா ஜான் பர்வே. இவர் வந்து 1388 1395 பைபிளை வந்து அடிஷ்னலாக அப்டேட் பண்ணுறாரு. அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோன்னா இந்த ஜான் வைக்லீஃபை தான் சொல்கிறோம். இதே ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தோம், கிங் ஆல்ஃப்ரெட்டை பார்த்தோம்ல, அது மாதிரி ஜான் வைக்லீஃபை ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரியல் ஆர்கனேட்டர் ஆஃப் யூரோப்பியன் ப்ரொட்டஸ்டானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அதிகமாக ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருந்தனால அவர் இப்படி சொல்கிறாங்க. அடுத்து சர் ஜான் மேன்வில். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் அதிகமாக வாயேஜ் அதிகமாக பயணங்கள் செஞ்சு சில புக்ஸை வந்து எழுதியிருக்காரு. த வாயேஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேன்வில் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து 1332 கடலை கடந்து பயணம் செய்யும்போது இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாசிக் ஒர்க் எதுன்னா த வாயேஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேன்வில். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கோட ரியல் ஆதர் வந்து ஜெஹன் தி பார்காங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து 1372 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் அதிகமாக மார்க்கோ போலோ, ஃப்ரையர்
ஆட்ரோக் ஆட்ரோக் என்ன பேர்னே தெரியல, ஆடரோக் ஆடரோக் அப்படின்றவர் வந்து ஃப்ரையர் ஆட்ரோக் அவர், மார்கோ போலோ இவங்களெல்லாம் பற்றி ஸ்டோரிஸ் வந்து, இவர் வந்து அதிகமாக கடல் பயணம் செய்கிறவர் தானே, அதனால் இவருக்கு முன்னாடி யாரெல்லாம் கடல் பயணங்கள் மேற்கொண்டாங்களோ அவங்கள பற்றியான ஸ்டோரிஸ் எல்லாமே இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சர் தாமஸ் மலோரி, இவர் வந்துட்டு மாடிடி அர்தர் அப்படின்ற ஒர்க்கை எழுதியிருக்காரு 1469. ஆக்சுவலாக இவர் எழுதியிருக்காரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் காக்ஸ்டன் வந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார்ல, அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இவர் குறிப்பிட்டிருந்தாராம் மாடிடி அர்தர் அப்படின்ற ஒர்க்கை சர் தாமஸ் மலோரி தான் எழுதியிருந்தாருன்னு சொல்லிட்டு. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை, பேட்டில் ஆஃப் ஏஜின்கோட் அப்படின்றது வந்து 1415 எழுதியிருக்கு, ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1453, இதெல்லாம் நமக்கு தெரியும். வார் ஆஃப் ரோசஸ் வந்துட்டு சிவில் வார் இன் இங்கிலாந்துன்னு சொல்கிறாங்க, அது வந்து 1455 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து காக்ஸ்டன் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை 1476 கொண்டு வர்றாரு. அடுத்து வந்து 15th century என்னென்ன போயட்ரிஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜான் லிட்கேட் வந்து நிறைய எழுதியிருக்காரு, அவர் வந்து ஜாசரோட ஒரு ஃப்ரெண்டு அண்ட் டிசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபால் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்ற ஒர்க்கு வந்து இவர் எழுதியிருக்காரு, இது வந்து எலாபரேட் மாங்ஸ் டேல், நம்ம கேனர்பரி டேல்ஸ்ல வந்து மாங்கை பற்றி படிச்சிருப்போம்னா அந்த டேலோட எலாபரேட் தான் இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஆக்சுவலாக எங்கேருந்து எடுத்தது, லாட்டினில் பொக்காஷே கிட்டேருந்து எடுத்தது தானே கேனர்பரி டேல்ஸு, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து த டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படின்ற ஒர்க் கொடுத்துருக்காங்க, இது மாடல்ட் ஆன் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த ஹவுஸ் ஆஃப் ஃபேமோட இது ஒரு அதை மாடலாக வச்சு எழுந்தது த டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பில்கிரிமேஜ் ஆஃப் த லைஃப் ஆஃப் த மேன் அப்படின்ற ஒர்க்கு, ரீசன் அண்ட் த சென்சுவாலிட்டி, ட்ராய் புக்கு, ஸ்டோரி ஆஃப் தேப்ஸ் அப்படின்ற ஒர்க்கு வந்து அ நியூ கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்டர்பரி டெய்ல்ஸ் நமக்கு தெரியும், நியூ கேன்டர்பரி டெய்ல்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுற ஒர்க்கு என்ன, ஸ்டோரி ஆஃப் தேப்ஸ், இதை எழுந்தவர் வந்து யார், ஜான் லிட்கேட். த அசம்பிளி ஆஃப் காட்ஸ், த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், இது வந்து மாடல்ட் ஆன் த புக் ஆஃப் த டஜஸ், அந்த ஒர்க்கை மாடலாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து லண்டன் லிக்பெனி அப்படின்ற ஒர்க் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஒர்க்கான், இதெல்லாம் வந்து யாரோடதுன்னா ஜான் லிட்கேட்டோடது, எந்தெந்த ஒர்க்கு யாரோடது அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து தாமஸ் ஆக்லிவ் அப்படின்றது யாருன்னா இவரோட பீரியடில் உள்ளவர்னு சொல்கிறாங்க, ஜாசரோட பீரியடில். இவர் என்னென்ன ஒர்க்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்றது வந்து ஹென்ரி ஃபைவ்க்கு ஃபேவராக எழுதின ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. லாமேல் ரிகில் அப்படின்ற ஒர்க் வந்து பார்ட்லி இவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்ளைண்ட் ஆஃப் அவர் லேடி அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆக்லிவ்ஸ் கம்ப்ளைண்ட் அ லெட்டர் ஆஃப் குப்பிட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு, இது வந்து லெஜண்ட் ஆஃப் குட் விமனை வந்து மாடலாக கொண்ட ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து த கவர்னைல் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்ற ஒர்க் வந்து சாசரோட டெத்துக்கு எழுதின ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா சாசரோட டெத்துக்கு எழுதின ஒரு ஒர்க்கு த கவர்னைல் ஆஃப் பிரின்சஸ், அப்போ எழுதினது யாருன்னு கேட்டால் தாமஸ் ஆக்லிவ், அப்படி இல்லைன்னா ஹாக்லிவ் அப்படின்னு கூட அவர் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜான் ஸ்கெல்டன், இவர் வந்து ஸ்கெல்டானிக்ஸ் அப்படின்ற ஒரு அவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஜிங்லிங் ஆட்டோசிலபிக் கப்ளெட்ஸ் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேலை எழுதுவாராம், அதனால் அவரோட ரைட்டிங்கை வந்து ஸ்கெல்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம், ஜிங்லிங் ஆட்டோ சிலபிக் கப்ளெட்டை வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்கலாம், ஜான் ஸ்கெல்டன். இவர் வந்து கேர்லேண்ட் ஆஃப் லாரல் அப்படின்ற ஒர்க்கை எழுதியிருக்காரு, இதில் வந்து அவர் என்னென்ன ஒர்க்லாம் எழுதியிருக்காருன்னு லிஸ்ட் எழுத்து கொடுக்குறது தான் இந்த ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஒய் கம் யூ நாட் டு கோர்ட், இது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ்ன்றனால ஸ்பெல்லிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது அதுக்கப்புறம் இதில் வந்து ஹென்ரி 8th உள்ளவங்களோட பவர்ஃபுல் மினிஸ்டரை பற்றி கொடுத்துருக்காரு. டர்ஜான் எட்வர்டு 4, த பவுஜ் ஆஃப் கோர்ட்டு, மேக்னிஃபிசன்ஸ் அப்படின்ற ஒர்க்கு வந்து மொராலிட்டி ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. த புக் ஆஃப் ஃபிலிப் ஸ்பேரோ அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. த புக் ஆஃப் காலிங் க்ளோட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அடுத்து அலெக்சாண்டர் பக்லே, இவர் வந்து த சிப் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து ஜெர்மானிக்லேருந்து ஜெர்மனில் உள்ள ஒரு புக்கு தான் த சிப் ஆஃப் ஃபூல்ஸு, அதை வந்து இவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது எழுந்தவர் யார் அப்படின்னா செபாஸ்டியன் பிராண்ட் அப்படின்றவர். இவர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ் மேனை பற்றி எழுந்தவர் தான் இந்த த சிப் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சர்டைன்
எக்லோஜிஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் பேஸ்டரல்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்காட்டிஷ் போயட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு, வேறு வழியில் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே டேட்டாவாக இருக்கா, நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த யாரோட ஒர்க் என்னென்ன அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழியில். சேலஞ்சிங்கான யூனிட்டு இந்த ஃபஸ்ட் யூனிட்டு தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு, இந்த யூனிட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இல்லை நம்ம சாசரை பார்க்குறோமா, இதுக்கடுத்து ஷேக்ஸ்பியரும் இதே மாதிரி தான். இந்த அவரோட பீரியடில் வந்த ரைட்டர்ஸ் யார், அந்த ஒர்க் என்னென்ன, அதே மாதிரி போப்பு, ஹார்டி இவங்க பீரியடில் உள்ளதுனா எவன் தான் என்னென்ன ஒர்க் எழுதுனா, அது எந்தெந்த ஒர்க்கு எதோட சம்மந்தப்பட்டது, எதை நம்ம பெருசுப்படுத்தி சொல்கிறோம், எவனை எப்படி அழைக்கிறோம், இந்த மாதிரி எந்த ஒர்க்குனால எவனுக்கு என்ன கௌரவமான நேம் கிடச்சிது, இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸு, ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் ஸ்பெஷல் நேம் இருக்கும்ல, எந்த ஒர்க் எழுதுனாலும் அவனுக்கு அந்த நேம் கிடச்சிது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே. கொஞ்சம் கட்டுப்பாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு, எரிச்சலாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட் யூனிட் எல்லாமே நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு படிக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இங்கே சாசர் மட்டும் இப்படி இல்லை, நம்ம ப்ரெசன்ட் ரைட்டர்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா ஒர்க்கும் இதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல் டேட்டா தான், லைன் பை லைன் நமக்கு டேட்டாவாக தான் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இன்னும் 8th யூனிட்டு கிரிட்டிசிசமும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு யூனிட்டும் இப்படி கடுப்பாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ட்ராமா, ப்ரோஸு, பொயட்ரி அதெல்லாம் நமக்கு ஈஸியாக போயிடும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது கடகடன் நம்ம கதை தான் பார்த்துட்டு ஓடிடலாம். பட் இதுதான் வந்து கொஞ்சம் எரிச்சலாக அந்த மாதிரி இருக்குது, அதனால் வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த சாசர் முடித்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வேறு எதனா ஒரு யூனிட்லேருந்து கொஞ்சம் போயம், ட்ராமா அதையும் கலந்தே பார்க்கலாம். ஒரேதியாக இதை பார்த்தோன்னா கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. சாசரை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ட்ராமா இல்லைன்னா போயட்ரி அதை சேர்த்தே பார்ப்போம், வேறு எதனா ஒரு யூனிட் எடுத்துகிட்டு.